திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, வாக்கிய முறைப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். வாக்கிய முறைப்படி டிசம்பர் மாதம் 2023 20ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வரப்போகிறார். சனி பகவானுக்கு இரண்டு வீடுகள் உண்டு, ஒன்று மகரம் இன்னொன்று கும்பம். கும்ப வீட்டில் தான் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஏன்னா இது மூல திரிகோண வீடு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இங்கே தான் வந்து அவருடைய செயல்கள் எல்லாமே சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் வாக்கிய முறை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, சித்தர்களால் வாக்கால் சொல்லப்பட்டது, திருக்கணிதம் அப்படிங்கிறது திருப்பி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய இடத்தை கொடுப்பார், அதே போல பார்க்கக்கூடிய இடத்தை எடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10 அப்போது கும்பத்திலிருந்து மேஷ வீட்டையும் சிம்ம வீட்டையும் விருச்சிக வீட்டையும் பார்க்கின்றார். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடம் எல்லாமே எந்த கட்டமாக எந்த வீடாக வருகின்றதோ, அந்த இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அது எல்லாமே கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உண்டாகும். அதே போல இந்த இடத்தில் சனி இருக்கக்கூடிய இடத்தில் எந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அதில் ஒரு மாற்றங்களும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். திருக்கணித முறைப்படி நம்ம முதலே ஒரு வருடத்திற்கு முன்னாடி நம்ம பலன் சொல்லியிருப்போம். ஆனால் திருக்கணித முறைப்படி சொல்லும் பொழுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருந்திருப்பார், இப்போ அவர் மேஷத்துக்கு போயிட்டார். அதே போல ராகு பகவான் பார்த்துட்டிங்கன்னா மேஷத்தில் இருப்பார், அவர் இப்போ மீனத்துக்கு வந்துட்டார். கேது பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாத்தில் இருந்தார் இப்போ. அதனால நாம இப்ப சொல்லக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு முன்பு கிரகங்கள் வேற நிலையில் இருந்தது, இப்போ கிரகங்கள் வேற நிலையில் இருக்கு. நாம வெறும் சனி பயிற்சி மட்டும் சொல்லாம ராகு கேது குரு இவங்க எல்லாமே ஹோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதை மட்டும்தான் நாம பார்க்க போறோம். அதனால இது உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு உபயோகமான ஒரு வீடியோ பதிவாக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம சொல்லும்பொழுது அனைத்துமே உங்களுக்கு இந்த 2.5 வருட காலத்தில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம். மிதுன ராசிக்குண்டான சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசி அப்படின்னாலே அஷ்டம சனி, கண்ட சனி இதெல்லாமே படாத பாடுபடுத்தியிருக்கும். இடையில ராகுகேது வேறு அதே டைமில் இருந்தாங்க, இவர்கள் எல்லாமே விட்டு விலகிட்டாங்க. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சல் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ டோட்டலாக வாக்கிய முறைப்படி மிதுன ராசியை விட்டு சனி பகவான் விலகுகின்றார். அப்போது மிதுன ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது வந்துடுச்சு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். ராசிக்கு 9ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பது பூர்வீக சொத்துக்கள், அப்பா மூலமாக உதவிகள், இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போய் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். எந்த அளவுக்கு நீங்கள் கீழே விழுந்தீங்களோ அதே போல் பிரம்மாண்டமாக எழுந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த 2.5 வருட காலங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வருமே தவிர, ஏன்னா 9ல் சனி இருந்தால் பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் வரும், பங்காளி உறவுகள் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் வரும், நண்பர்களுக்குள்ள உறவினர்களுக்குள்ள சொந்த பந்தத்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். இது மட்டும்தான் ஒரு மைனஸே தவிர மற்றபடி வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. தீர்த்த யாத்திரை, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அறிவு இப்பவே நிறைய கொடுத்துருப்பார். உயர்கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. கோவில் கட்டுமான பணிகள், ஒரு நல்ல குரு அமையிறது, அந்த குரு மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைப்பது, இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 8, 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, ஏன்னா 8ஆம் வீடு அப்படிங்கிறது 7க்கு 2ஆம் வீடு, அப்போது மனைவிக்கு குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ அதில் கணவன் மனைவிக்கிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே நிச்சயமாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் பயப்படாமல் இருக்கலாம். பொதுவாக இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மன திருப்தி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மன திருப்தி ஏற்பட்டிருக்கும். இப்போ சனி பகவான் இருக்கும் இடத்தை கொடுப்பார், பார்க்கும் இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சனி பகவான் முதல் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ லாபங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் பின்பு உங்களுக்கு ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு
தடை தாமதத்தை கொடுத்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை தான் நிச்சயமாக கொடுப்பார். அடுத்தது உங்களுடைய ஏழாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்ப்பார். அப்போ மூன்றாம் வீட்டை பார்க்கும் பொழுது நம்ம வந்து சொல்லியிருந்தோம், ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சகோதர உறவை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது உங்களுக்கு சகோதரர்கள் மூலமாக பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரியம், விஜய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தைரியம் குறையும். அதாவது ஒரு மனசு திருப்தியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நடக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். கொஞ்சம் தைரிய குறைவையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பார். ஆறாம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய வேலையை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ வேலையில் ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் வரலாம், மேல் அதிகாரிகள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கலாம், இதெல்லாமே இருக்கும். இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு கடனோ நோயோ ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும், அல்லது கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா ராகு பத்தில் இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு தொழிலை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. பத்தில் ராகு இருந்தால் பல தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போது உங்களுக்கு சனி பகவானும் ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால கடன் வாங்கியாலும் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானம் நல்லா இருந்தால் மட்டும் சின்ன தொழில் பண்ணுங்க, இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் இந்த உத்தியோகம் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பில் ஏற்படுத்தி கொடுப்பார். அதை வந்து நம்ம கடந்து செல்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். பொதுவாக மிதுன ராசிக்கு இந்த 5 வருட காலங்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த அளவுக்கு இருக்காது இப்போ அப்படிங்கிறத முழுமையான உண்மை. வேலை தடைகள் எல்லாமே இருந்தாலும் கூட பூர்வீக பிரச்சனை, அப்பா அம்மா பிரச்சனை, சொந்த பந்த பிரச்சனை, வாழலாமா, நாங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு உயிர் இருக்குமா, நான் வாழ்வனா அப்படின்னு சொல்லி அழுகாத குறையே எல்லாம் பேசிட்டு போன அமைப்பு எல்லாமே இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே இப்போ எல்லாமே மறைஞ்சிரும். இது வந்து பெரிய அளவுக்கு நீ பாதிப்புகள் இல்லை இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு, அதனால் பயப்படாமல் இருக்கலாம். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தூசியாக பறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இனி வரக்கூடிய அமைப்பு உண்டு. மிதுன ராசிக்கு ஒரு 70-80% இந்த சனி பெயர்ச்சி நல்ல பலன்களை தான் கொடுக்க போகின்றார். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.